ஏய் திரும்பல ஏய் நல்லா இருக்கியா உட்கார் வாடா 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 நான் இந்த பக்கம் நேத்து வாடகலாம் கொடுத்து விட்டேனே ஏய் நான் அதுக்கு வரல ஏய் வர வைகாசி மாசம் நம்ம அம்மு கல்யாணம் வச்சிருக்கேன் எது நம்ம அம்முக்கா நீ கவலை விடு ஏரியாவே காலைக்கு விட்டுருவான் அம்மு கல்யாணம் சும்மாவா ஃபுல் கச்சேரி தான் நீ கச்சேரி வச்சிருவேன் ஏய் கல்யாணத்தை யார் முடிக்கா என்கிட்ட சொத்தா இருக்கு வித்து கட்டி கொடுக்க என்கிட்ட இருக்கு இந்த புறம்பக்கனால ஒண்ணுதான் அது எவங்கிட்டயாவது கொடுத்தா ஒரு 50,000 தருவான் ஆனா இங்கே குழந்தை மாதிரி வளர்ந்துட்ட உன்னை திடீர்னு எப்படி காலி பண்ண சொல்றதுன்னு என்ன சொல்லு பெரியத்துல சொன்ன இனி வாங்கிச்சினப்பா தெரியாது இவர் பாத்துக்குவாரு இவரு பெரிய திவான் ராவபோதூர் குடும்பம் இது முத்தியா செட்டியார் புள்ள இது சொல்லவே வேணாம் எவ்வளவு சொத்து இருக்குன்னு அவருக்கே தெரியாது வாங்க டாடி என்ன பாக்குற இது எல்லாத்தையும் சும்மா குடுக்கற அளவுக்கு நீ சொன்ன மாதிரி நாங்கெல்லாம் வரல இல்ல முடியும் போது திருப்பி கொடு நம்மள மாதிரி ஆளுங்க கோல்டு வாங்குறது அவசரத்துக்கு வைக்கிறது தானடா கரெக்டா தான் சொல்லிக்கிறேன் உனக்கு எப்படி தெரியும் நேத்து வரைக்கும் சார் பிளாட்ஃபார்ம் இன்னைக்கு ஓனர் என்னடா தானா பேசுற நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் திரும்பல வண்டி நாளைக்கு ஈவினிங் ரெடி ஆயிடும் அது இல்ல கொஞ்சம் வாய என்ன ஆர்டிஸ்ட் என்னாச்சு ஏரியால ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல இன்னைக்கு என் வீட்டுக்கு நீங்க எல்லாம் சாப்பிட்டு வரணும் எங்களை கூப்பிடுற இன்னைக்கு அவளுக்கு பிறந்தனால அதான் காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் ஊர்லன்னா எல்லாரோடையும் சேர்ந்து சாப்பிடுவோம் இங்க உங்களை தவிர வேற யாரும் தெரியாது சண்டை போட்டாலும் பேசினாலும் உங்களோட தானே சாப்பிட வரீங்களா நீ வேற இவனுங்களாவது பரவாயில்ல வீட்டு சாப்பாடு நமக்கு பரோட்டா சால்னாவே அதிகம் ஆர்டிஸ்ட் இப்போ லட்சுமி தெரிஞ்சா திட்டம் வாங்க சாப்பிடலாம் என்ன சொன்ன இல்ல சாப்பிட வாங்க முதல்ல என்ன சொன்ன திருமல எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிடலாம்னு சொல்லுது இல்ல முன்னாடி என்ன சொன்ன வாங்கண்ணே சாப்பிடலான்னு என்ன வாட்டர் தானே உங்களுக்கும் தோணல நானும் இதெல்லாம் எதிர்பார்த்தது உங்களுக்கு தெரியாதுல்ல என் லைஃப்ல முத முதல்ல இப்பதான் ஒரு வீட்டுல இலை போட்டு சாப்பிடுறேன் இது இன்னொரு வீடு இல்ல உன் வீடு
ஏன் உனக்கு என்ன மாதிரி ஒரு அண்ணா இருந்தா சாப்பிட மாட்டேன். ஆர்டிஸ்டே கேக்குறேன், தப்பாத்து கதை, ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தானே? நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணுமா? சும்மா சொல்லாத லட்சுமி, லவ்ஸ் தானே? இல்ல திருமல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இவங்களை பார்த்தது கூட இல்ல. நிஜமாவா? நிஜமா. நான் கோயம்புத்தூர், இவ பாலக்காட்டுல ஒரு கிராமம். அந்த ஊர்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு சொன்னாங்க. பொண்டாட்டிய பத்தி எல்லாருக்கும் ஒரு கனவு இருக்கும்ல, போய் பார்த்தா இவ. எவ்வளவு ஏமாந்துருப்ப. இவ ஊருக்கு போய் இவ வீட்டுல உட்கார்ந்தா சத்யஜித் திரைப்படத்துல வர்ற மாதிரி இருளோன்னு இருக்கும். ஆனா இவ மட்டும் பளிச்சுன்னு இருந்தான். எனக்கு அன்னைக்கே தோணுச்சு, எனக்கு இவதான். மத்த பொண்ணுகளை எல்லாம் பார்க்கும்போது தோணாத ஏதோ ஒண்ணு தோணுச்சு. அது பேரு காதலா, நம்பிக்கையா, இல்ல தேவையா? அதான் தெரியல. ஆனா தோணுச்சு. ஏன் லட்சுமி, உனக்கு அவர் மேல இப்படி தோணுச்சா? தெரியல, சரியா சொல்ல தெரியல. என்ன பார்த்துட்டு கிளம்பி போனார்ல, அப்ப வாசல நின்னு என்ன திரும்பி பார்த்தாரு. அப்படியே அவர் கையை பிடிச்சுக்கிட்டு கூடவே போயிடணும் போல இருந்துச்சு. தோணணும், அவ்வளவுதான். அது பொண்ணு பார்க்கும்போது நடக்கலாம், பூ வாங்கும்போது நடக்கலாம், பார்க்கு, பீச், பஸ், கோயில், தெரு, எங்க வேணாலும் நடக்கலாம். முக்கியமானது தோணணும். திருமலை கூட்டிட்டு போகணும்னு நமக்கும், கூடவே வரணும்னு அவளுக்கும் தோணும். எனக்கு தோணுது. உனக்கு தோணுச்சா?